Hi, everyone. Welcome and welcome to our channel, Classy Palaver. Today, we are going to talk about a skin whitening series. We are going to talk about 5 days, 5 videos. So, all of you are going to talk skin whitening. All of you are face wash, face pack, facial, all of you are going to talk about ingredients. All of you are available to you. I am going to video all of you. So, this is most of you useful going to talk school students and college students. Are going to talk about all of you. We easy skin whitening. வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் சோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிங்க சோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் நான் ஏன் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணல அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் ஒயிட்னிங்கை ப்ரோமோட் பண்றது வந்து அவ்வளவா பிடிக்காது சோ ஒயிட்டா இருந்தா தான் அழகு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது சோ எல்லா ஸ்கின் டைப்மே எல்லா ஸ்கின் கலருமே வந்து ஒவ்வொரு விதத்துல யூனிக்கான பியூட்டி தான் அதுவும் இல்லாம நீங்க ஏற்கனவே இருக்கிற கலரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாம் இதுதான் சோ உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற கலரே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண வேணாம் இல்ல நான் இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா வந்து என்னோட கலர் என்ஹான்ஸ் ஆகணும் என்னோட ஷேட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் சோ இது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ வீடியோக்குள்ள போனா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் உடனே செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் வந்து நான் ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் உங்களுக்கு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடரை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ கடலைப்பருப்பு 1/2 கிலோ பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வெயிலில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மொத்த குவான்டிட்டியாக வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன் இந்த பவுடர் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் மட்டும் இல்லை ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காசும் செலவு வந்து மிச்சமாகும் அதுவும் இல்லாமல் 100% நேச்சுரல் அண்ட் பியூராக இருக்கும் ஸோ நான் வந்து இதை அரைச்சதுக்கப்புறம் அது 1/2 kg இது 1/2 kg போட்டேன் ஸோ இந்த டப்பா ஃபுல்லாக எனக்கு வந்து பவுடர் வந்துச்சு ஸோ இதை நான் வந்து ஹெர்பல் பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/4 கால்வாசி பவுடர் நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ மீதி வந்து இந்த அளவுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிறத விட மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும் ஏன்னா மிக்ஸியில் அரைச்சா கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கும் ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நான் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பவுடர்லேருந்து நான் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது கடலை மாவு பாசிப்பருப்பு மாவு தனித்தனியாக வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பவுடர்லேருந்து இதை வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் இது கூட 2 ஸ்பூன் முல்தானி மிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம ஃபேஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் ஸோ ஃபேஷியல் ஸ்கின்னும் பாடி ஸ்கின்னும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் பாடி ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு தனியாக வந்து எப்படி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது அடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பாய்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பியர்ட் அண்ட் முஸ்டாச்சு இருக்க ஏரியா தவிர மற்ற ஏரியாவுக்கு நீங்கள் தாராளமாக மஞ்சள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பயமாக இருக்குது முடி வளராமல் இருக்கும்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் மற்ற 3 இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் முக்கியமாக இது வந்து நம்ம தண்ணி படாமல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தண்ணி பட்டால் கெட்டி கட்டி போயிடும் அப்புறம் அதில் வண்டுலாம் வரதுக்கான பிரச்சனைலாம் வந்து வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் இதே மாதிரி இந்த டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ ஏர் டைட்டாக தண்ணி படாமல் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும் நம்ம டெய்லி மார்னிங் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் வந்து நான் போட்டுக்கிறேன் இது கூட நார்மல் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நார்மல் வாட்டர் ரோஸ் வாட்டர் மில்க் கர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இதை வந்து ரப் பண்ணிக்கோங்க ஸோ 1 மினிட் நம்ம ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ண போகிறோம் இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு ஹார்ஷாக இருக்குது ஸோ டெய்லி நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நோஸ் கிட்ட டார்க் பேச்சஸ் இருக்குது மவுத்தை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது பிம்பிள் வந்து போன டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிடும் அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாக ஈவன் டோனாக ஒயிட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கடலமாவே இது நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே வந்து கிளென்ஸ் பண்ணோம் அதுவும் இல்லாமல் பாசிப்பருப்பில் இருக்க ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை ஒயிட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் க்யூர் பண்ணோம் ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பிரைட்டான க்ளோ வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டனில் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஒயிட் பண்ணிடுறதுக்கு போகிறேன் இது வந்து டோனராக இருக்கும் உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கினது இல்லைனா சாதாரணமாக ரோஸ் எந்த ரோஸாக இருந்தாலும் பரவாயில்ல அதோட பெட்டல்ஸை அதோட இதழ்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாட்டில்லையோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு ரோஸ் கிடைக்கல, அதனால் நான் ப்ராடக்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து இன்றைக்கி ஆலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆலோவரா ஜெல் வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டன் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆலோவரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக ஆலோவரா ஜெல்லை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலோவரா தான் யூஸ் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக மார்னிங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். நான் வந்து இதை 1 வீக்காக ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த சீரீஸில் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களாரே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.